ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெட் ஷாட் கேமிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வழக்கம் போல் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, இல்லை வந்து இதுலேயும் அப்படின்னா டைட்டிலையும் இருந்திருக்கும். என்னன்னாக்கா, நம்ம பிசியில் வந்து எப்படி வந்து எஸ்கேஎஸ் வச்சு ஹெட்ஷாட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ஒன் டேப் ஹெட்ஷாட் எப்படி வந்து பிசியில் வந்து எஸ்கேஎஸ் வச்சு அடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எஸ்கேஎஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இது நார்மலாக சூப்பராக இருக்கும் அது யூஸ் பண்ணுறது. ஏன்னா டப்புன்னு வந்து எனிமி வந்து ரெண்டு அடியிலே கூட ஃபுல் லைஃப் போட்டுடலாம். அதுலேயும் ஒன் டேப்லாம் போட்டிங்கன்னாக்கா சொல்ல விதால ஒரே அடி தான் அடித்து அமுச்சு விட்றலாம். ஆனால் எனிமி அது மாதிரி நிற்க கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் எப்படி அடிக்கிறது, அதுக்கான ட்ரிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக சொல்லியாச்சு, அதுக்கான இன்ட்ரோ அந்த இது இப்போ இருக்குது. சரி, ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல் எப்படி மற்ற கன்ஸுக்கெலாம் நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி வந்து டியூட்டோரியல் மட்டும் ட்ரைனிங் கிரௌண்டில் போய்ட்டு தான் சொல்லுவோம் இந்த இதுலேயும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, இந்த இதுலேயும் ட்ரைனிங் கிரௌண்டில் போய் தான் சொல்ல போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ட்ரைனிங் ரவுண்டில் வந்தாச்சு. இது என்னடா எடுத்தோடனே இல்லை யாரும் மார்க்லாம் போட்டு காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இல்லை நிறைய பேர் வந்து பிசிஏ இல்லைன்னா சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் பார்த்திங்கன்னா எல்டி பிளேயர் மேலே யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான இது இங்கே சைட்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கான கண்ட்ரோல்ஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், இது வந்து பிசியில் எடுத்த ஃபுட்டேஜ் இது அப்படின்னா வீடியோ தான். ஸோ வந்து அது வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அழகாக போல் எல்லா வீட்லையும் இதான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, பிசிஏ இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் இது பிசியில் தான் நாங்கள் வந்து விளையாண்டு போடுறோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்த்து என்ன ட்ரிக்ஸ்குள்ளே இப்போ போயிடுவோம். எஸ்கேஎஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எஸ்கேஎஸ் கையில் எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கேஎஸ் வச்சிருக்கோம், பேன் வச்சிருக்கோம். செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த இது பேர்னா சென்சிட்டிவிட்டி எல்லாம் வந்து காமிச்சிருவோம். எல்லாமே 100ல தான் இருக்குது. ஏடபிள்யூஎம்க்கு மட்டும் நம்ம 72 வச்சிருக்கோம். ஸோ அது மட்டும்தான், கண்ட்ரோல்ஸ்லாம் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இது செட்டிங்ஸ் வந்து சென்சிட்டிவிட்டி மட்டும்தான், இது வந்து 100 எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நார்மல் எல்லாம் இருக்கிற மாதிரி தான். ஸோ வந்து சென்சிட்டிவிட்டி தான் எல்லாமே 100, ஏடபிள்யூஎம்க்கு மட்டும் 72 வச்சிருக்கோம். சரி, ஓகே, அப்போ வந்து அது என் ட்ரிக்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பிசி பிளேயர் அப்படின்னாலே இப்போ தான் ஸ்டார்டிங் வரீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து எஸ்கேஎஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அது M500 ரெசடிகில் கம்பேர் பண்ணுறப்ப எஸ்கேஎஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை வச்சு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ M1 கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு எப்படி ஒன் டேப் அடிக்கணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. எஸ்கேஎஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம், அது வந்து மெயினாக ஒரு திங்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அடிக்கணும், அந்த ட்ரிக்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு M1 கூட நீங்கள் ரெண்டு புல்லட் அழுத்தி பிடிச்சாலும் எனிமி வந்து போட்டலாம். ஆனால் எஸ்கேஎஸில் ஒரு புல்லட் தான், அது வந்து குறைச்சா 50 குறைக்கும், இல்லை ஸ்கின் இருந்தால் 100 குறைக்கும். பட் அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே நம்ம திருப்பி அழுத்துறதுக்குள்ளே போட்டுருவாங்க நம்மளை. ஸோ அதுக்காக ஒன் டேப் ஹெட்செட்டாக அடிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும் எஸ்கேஎஸ் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ அதான் ஒரு மெயின் திங்கு. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம், இதான் ஃபஸ்ட் திங்கு. ஸோ ஓகே, அப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எஸ்கேஎஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நார்மலாக M1 அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப பிசியில் யூஸ் பண்ணுறப்ப அதை ட்ராக் பண்ணிங்கனாக்கா டேரெக்டாக வந்து எனிமி ஹெட் மேலே அடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வானத்துக்கு ட்ராக் பண்ணுறப்ப. பட் எஸ்கேஎஸை நீங்கள் வானத்துக்கே ட்ராக் பண்ணுறப்ப எனிமி மேலே அந்தளவுக்கு அடிக்காது, ஹெட்செட் உள்ளது ரொம்ப கஷ்டம் தான் அது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கன்னை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து எஸ்கேஎஸ் வந்து கன்னை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் உங்கள் கண்ட்ரோலில். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து உட்காந்து எழுந்திரிங்க அடிக்கிற. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனிமியை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி உட்காந்து எழுந்திரிச்சிங்கனாக்கா அந்த ஒயிட் டாட் இருக்குல்ல, அது வந்து எனிமியில் பட்டுறப்ப கொஞ்சம் அக்யூரசி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஸோ அது கிடச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து மவுஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணணும். அது அப்படி மவுஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறப்ப இது பிசியோட எமுலேட்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகும். ஸோ எனிமி மேலே ஈஸியாகவே ஒன் டாப் அடிச்சிடணும், சூப்பராக அடிச்சிடலாம் நம்ம எனிமி மேலே ஒன் டாப்பை. ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நாங்கள் ட்ராக் பண்ணுறப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப சாஃப்ட் ட்ராக் பண்ணுங்கள். அது இப்போ அப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா வந்து இது ஹெட் அடிக்க ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஹார்ட் ட்ராக் பண்ணுறதோட சாஃப்ட் ட்ராக்கே பண்ணால் அது கொஞ்சம் பொறுமையாக மேலே தூக்கி விடுங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப ஈஸியாக ஹெட் விடுவோம், அது ஒரு விஷயம் வந்து இல்லை இருக்குது. M1 வந்து நீங்கள் ஸ்பீடாக ட்ராக் பண்ணுவீங்க மேலே, அந்தளவுக்கு இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா சூப்பராகவே ஹெட் விடுவோம். ஸோ அது ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஜம்ப் பண்ணுறப்ப பின்னாடி திரும்புறோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்ப பின்னாடி திரும்புறப்ப அதுக்குள்ள வந்து நீங்கள் எனிமி மேலே வந்து அந்த ஒயிட் டாட்டை வச்சிடலாம். ஸோ அதுக்கான டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி ஜம்ப் பண்ணி திரும்புறப்ப அந்த எனிமி மேலே அந்த ஒயிட் டாட் பட்டுரும். ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணி ஹெட்செட் போடலாம். நீங்கள் ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி அந்த ஒயிட் டாட்டை வந்து நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ள டைம் எடுத்து போயிடும், அதுக்குள்ள அவன் அவங்களை போட்டுருவான். ஸோ அதனால் வந்து மெயின் திங் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறப்ப பின்னாடி திரும்பி அந்த இது கர்சரை செட் பண்ணிடுங்க. அதுதான் ஒரு மெயின் திங்கு. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரைனிங் கிரௌண்டில் பார்ப்போம் வேறு என்னென்ன இது எப்படின்னா ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. மெயினாக எஸ்கேஎஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷார்ட் ரேஞ்சில் தான் தடுமாறுவோம் நம்ம எல்லாருமே. பிசியில் முக்காசி ஷார்ட் ரேஞ்சில் தான் தடுமாறோம், அது உண்மையிலே கஷ்டம் தான் நம்மளுக்கு. சப்போஸ் வந்து இப்போ எனிமி வந்து நம்மளை கவனிக்கல, ஆனால் வந்து ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அவன் வயிற்றில் வந்து நீங்கள் வந்து அந்த இது ஒயிட் டாட்டை வச்சுருங்க. வச்சுட்டு ஃபுல் ட்ராக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக எட்டு விடுவோம். இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனிமி வந்து நம்மளை பார்க்கலை அப்படிங்கிற சமயத்தில். சப்போஸ் பார்த்துட்டான் ப்ரோ, ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டான் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் வந்து அவனை அடிச்சுட்டு டப் டப்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் இந்த இடத்துல பண்ணணும். நீங்கள் ஹெட்
அடிக்கலாம் அந்த இடத்துல ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வந்து கஷ்டமாக போயிடும். ஷார்ட் ரேஞ்சில் எனிமி நம்மள்ட்ட வந்து நான் ஷார்ட் கன்லாம் வச்சிருக்காங்கனாக்கா நீங்கள் வந்து அடிச்சுட்டு ஓடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படி அடிச்சுட்டு ஓடுறப்ப நம்ம வந்து ஒரு அடியிலே 50 நீங்கள் ஸ்கின் வச்சுருந்தாங்க 100 கூட குறைக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டு ஓடுறப்ப ஒரு 4-5 2-3 அடியிலே நீங்கள் அவனை முடிச்சிடலாம் எனிமியை. ஸோ அந்த மாதிரி அடிச்சுட்டு ஓடுங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் கேம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரூம் கார்டு போட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணாலே போதும், நீங்கள் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்டு வந்து முக்கியமாக டெசர்ட் ஈகிள் இந்த மாதிரி M1 இந்த மாதிரி எஸ்கேஸ் இந்த மாதிரி எடுத்துருந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வீடியோ ஒன்று இருக்குது, கொஞ்சம் பார்த்துட்டு போங்க என்னான்ட்டு. ஓகேங்களா? பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். ஸோ ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க கஷ்டத்தில் அந்த இடத்துல பல்ப் வாங்கிருப்போம், என்னடாக்கா பக் ஆயிரும் அந்த இடத்துல, இது எனிமி சாகவே மாட்டோம் என்ன தான் ஹெட் அடித்தாலும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி திருவாலையை போட்டு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக போட்டு விடலாம்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டு விட்டாச்சு. ஸோ ஓகே, இதில் இப்போ என்னடா மெயினாக சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னதான் மெயின். இப்போ வந்து முக்கியமான என்னன்னாக்கா நீங்கள் வந்து அந்த மவுஸை வந்து ஆன் ஆஃப் பண்ணுங்கள், உட்காந்து எழுந்திச்சிங்கனாலே அந்த வந்து இது அப்படின்னா ஒயிட் டேட்டா வந்து எனிமி மேலே இது பண்ணிடுங்க, அக்யூரேசி நல்லா கிடைக்கும். ஸோ வந்து எமுலேட்டர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாகும் நீங்கள் வந்து மவுஸ் ஆன் ஆஃப் பண்ணுறப்ப. ஸோ அது ஒரு விஷயம். உங்கள் காசு நீங்கள் ஒன்ட்டாக படிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்லா ரூம் மேட்ச் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதுவே போதும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இதில் வந்து ட்ரிக்ஸ்லாம் நாங்கள் சொல்லியிருக்காது மெயினாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், எல்லாமே புரியற மாதிரி சொல்லியிருப்போம். இது எதாவது டவுட்னு நீங்கள் திருப்பி ரீவை பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் தான் சொல்லணும் சொல்லிடுங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். அவரை மறக்காமல் புதுசாக ஆகிறாங்க நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் அது முக்கியமான விஷயம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ காய்ஸ், பை பை.